அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லாமதியே உபலயமெல்லாம் திருவருட் பிரகாச உள்ள பெருமான் உலகிற்கு வலியம் பகிர்ந்தளித்த புத்த சன்மார்க்கினை தமது பல்வேறு விளக்க உரைகளின் மூலமாகவும் சொற்பொழிவுகள் மூலமாகவும் இந்த உலகிற்கு தந்தவர்தான் திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள். அவர்கள் பல்வேறு இடங்களிலே சொற்பொழிவாற்றியதை தொகுத்து தயா விசாரம் தொகுப்பு 2 என்று ஒரு நூல் வெளியிட்டுள்ளார்கள். பிப்ரவரி முதல் ஜூன் 1980 ஆண்டிலே அவர்களால் அளிக்கப்பட்ட அந்த சொற்பொழிவுகளின் தொகுப்பு தான் இந்த நூலாகும். 13வது அத்தியாயம், மனிதனின் உண்மையே கடவுள். சொற்பொழிவு நடைந்த நாள் 4/5/1980. மனிதனின் உண்மை கடவுளின் தன்மை நிரம்பியது. எங்கும் எப்பொருளிலும் எவ்வுயிரிலும் கடவுளின் தன்மை நிரம்பி இருந்தாலும் மனிதனில் சிறப்பாக அமைந்துள்ளது. கடவுளின் உண்மையை அறிய புலனறிவும் சாதாரண மன அறிவும் பயன்படுவதில்லை. ஆயினும் பிற உயிர்களுக்கு இல்லாத பகுத்தறிவு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மனம் என்னும் தத்துவ கருவியால் நாம் கடவுளை அறியக்கூடும். மனம் என்பது இதயம் என்றும் சொல்லப்படுகிறது. இதயம் கீழ்நிலை அனுபவம் பெறும் இடம், கழுத்து பகுதி கண்டம் எனவும், அதற்கு மேல் உள்ள தலைப்பகுதி மேல்நிலை அனுபவம் தரும் இடமாகவும் அமைந்துள்ளது. சுத்த சன்மார்க்கத்தின் அனுபவம் எல்லாம் தலைப்பகுதியை கொண்டு பெறும் மேல்நிலை அனுபவமாகும். மனம் என்பது உணர்வுகளால் நிரம்பியது. மன உணர்வுகள் இதயத்தை பாதிக்கின்றன. இதயம் பாதிக்கப்படுவதால் உடல்நிலையும் மாறி மாறி அமைகின்றன. அதிக துக்கம் குளிர்ச்சியையும், மகிழ்ச்சி சமநிலையையும், அதிக கோபம் அதிக உஷ்ணத்தையும் உண்டாக்குகிறது. இதனால் இதயத்துடிப்பும் கூடுதல் குறைதல் சமநிலை ஆகிய மாறுபாடுகளை பெறுகிறது. கடவுளின் உண்மையை தெரிந்து கொள்ள சுத்த மனம் வேண்டும். அசுத்த மனம் உடையவராக இருக்கும் வரை நாம் கடவுளின் உண்மையையோ அவ்வுண்மையை நம்பில் நிறைந்துள்ள தன்மையையோ நாம் அறிந்து கொள்ள முடியாது. அசுத்த மனமானது அவா, வெகுளி, மயக்கம் என்னும் மாயைகளினால் நிரம்பியுள்ளது. இவை நீங்கி தயவு, அருள், அன்பு, கருணை ஆகியவற்றால் நிரம்பி ஒருமைப்பட்டு நிற்கும்போது மனம் சுத்தமடைகிறது. மாயையால் சூழப்பட்ட அசுத்த மனத்தை காட்டு குரங்கிற்கும் சுத்த மனத்தை அனுமாருக்கும் ஒப்பிட்டு கூறுவர். அனுமாரின் செயல்களை பாராட்டும் வண்ணம் இராமனால் வழங்கப்பட்ட முத்து மாலையை வாயில் வைத்து கடித்து சுவைத்து ராமநாமத்தில் உள்ள இனிமை இம்முத்து மாலையில் இல்லை என தூக்கி எறிந்துவிட்டது. குரங்கின் புத்தியாக குரங்கு செயலாக குறிக்கப்பட்டது. பின் ராமபக்தியை நிரூபிக்க தன் மனத்தில் ஸ்ரீராமபிரான் உள்ளதை தன் மார்பை பிளந்து காட்டுவதாக கூறுவர். ரவிவர்மாவின் ஓவியம் இக்கருத்தை விளக்குவதாக வரையப்பட்டுள்ளது. இங்கு சுத்த மனமாக அனுமாரின் மனம் உருவாக்கப்பட்டுள்ளது. தாட்படா கமல மன்ன தடங்கண்ணான் தம்பிக்கு அம்ம, கீட்படா நின்ற நீங்கி கிளர்படாது ஓங்கி எங்கும் ஓங்கி என்றும், நாட்படா மறைகளாலும் நவிபடா ஞானத்தாலும், கோட்படா பதமே ஐய குரக்கு உரு கொண்டதென்றான். கம்பராமாயணம் அனுமப்படலம் 33. இறைவனின் திருவடி அருள் உண்மையோடு விளங்கும் நிலையை தினமும் புதுமையோடு விளங்கும் நால்வகை மறைகளாலும் தெளிவான ஞான அறிவாலும் அறிந்து கொள்ள முடியாது. மனிதனின் சுத்த மனத்தால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும். இங்கு இறைவனின் திருவடிதானே சுத்த மனக்குரங்காக திரு உரு பெற்றதுள்ளதாக அறிகிறோம். இந்த மனக்குரங்கு சாதாரணமானது அல்ல, பேராற்றல் படைத்தது என்பதை தெரிவிக்கவே குரக்கு என்று சொல்லப்பட்டது. இறைவனின் அருட்சக்தியே ஐஞ்சக்திகளுக்கும் காரணமாக உள்ளது. இந்த ஒப்பற்ற அருட்சக்தி மாறாதது, அழியாதது, குறைவுபடாதது. இவ்வருள் சக்தியே நமது தூல தேகமாகவும் சூக்கும காரண தேகமாகவும் விளங்கி கொண்டுள்ளது. நமசிவாய என்னும் தூல பஞ்சாட்சரத்தில் ந என்னும் முதல் எழுத்தும் ய என்னும் கடைசி எழுத்தும் சேர்ந்து நய என்னும் சொல் கிடைக்கிறது. உரிமையுடன் கூடிய சத்விசாரத்தால் இறைவனின் அருட்சக்தியை பெறும்பொழுது உடலும் நய உடலாக மாறுகிறது. அருள் சக்தி பெறாதபோது நய உடல் நாய் உடலாக அசுத்த உடலாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இக்கருத்தை விளக்க 2 சொற்கள் உள்ளன. அது GOD என்பது ஆகும். ஜி என்பது எழுத்துக்களின் வரிசையில் 7வது எழுத்தாகும். மனிதன் 7வது ஆதாரமான நிராதார வெளி என்னும் அருள்ஞான பீடத்தை குறிப்பது. ஓ என்பது 15வது எழுத்தாகும். 15 1 என்பது க என்ற எழுத்து. 5 என்பது ரு என்னும் எழுத்தாகி கரு என்ற சொல் கிடைக்கிறது. இந்த கரு ஒன்றாகிய இறைவனும் 5 சக்திகளாக விளங்கும் நாமும் சேர்ந்த நிலையை குறிப்பது. மேலும் ஓ
என்னும் எழுத்து 16 கலைகளையுடைய நிறைமதியை குறிக்கின்றது. இவ்வட்டம் நிலையான ஒரு கலையாகும். மற்ற 15 வளர்வதும் மறைவதுமான செயலை உடையது. டி என்ற எழுத்து 4வது எழுத்தாகும். இது 4வது தானமாகி இதயத்தை குறிப்பது ஆகும். இதயபீடம் இறைவனின் திருவடி விளங்கும் இடமாக கொள்ளப்பட்டது. எனவே ஜிஓடி காட் என்பதை மேல்நிலையிலிருந்து எண்ணும்போது கடவுளின் உண்மையை விளக்குவதாகவும், கீழ்நிலையிலிருந்து காணும்போது டிஓஜி டாக் என்று நாய் என்னும் பொருளுடையதாகவும் தோன்றுகிறது. ஆகையால் மேல்நிலையிலிருந்து இதயம் காணும் பொழுது நயமான பொருளும், கீழ்நிலையிலிருந்து காணும் பொழுது நயமல்லாத பொருளும் தான் கிடைக்கின்றது. இந்த நயமான பொருளை கண்டடைய மனம் ஓர் தத்துவ கருவியாக பயன்படுகிறது. மற்ற கண், காது, மூக்கு போன்ற புலன் உறுப்புகளால் இறை உண்மையை அறிய முடிவதில்லை. மனம் என்பதும் பலவேறு எண்ணங்களால் நிரம்பி பலவேறு திசைகளில் அலைந்து கொண்டே இருப்பது. மனத்தின் வேகம் அளவிடற்கரியது. நாம் ஓரிடத்திலேயே இருந்தாலும் மனமானது எத்தனையோ விஷயங்களை பற்றி அலைந்து கொண்டுள்ளது. அலையும் மனத்தை ஒருமுகப்படுத்த வேண்டும். அது அவ்வளவு எளிதில் வந்துவிடாது. அதற்கு பயிற்சி தேவை. இதற்கு தியானம் சிறந்த பயனை தருவதாகும். நம்முள் விளங்கும் அருள் ஜோதியை நினைந்து நினைந்து அதனையே பற்றி கொண்டு அருளுடன் கூடிய வாழ்வை மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு அருளுடன் கூடிய பயிற்சி, அதாவது பயனை, நன்மையை பயக்கும். ஆனால் மருளுடன் கூடிய பயிற்சி இறை உண்மையை காட்டாது, வெறும் சக்திகளை மட்டும் கொடுக்கும். அதனால் எவ்வித பயனும் இல்லை. மனம் மாறிக்கொண்டே இருப்பது. இதனை திருவடி புகழ்ச்சியில் வள்ளல் பெருமான் மாறில் ஒரு மாறனுள ஈரின் மகிழ்வீரியிட மாறி நடமாடும் பதம் என்னும் வரிகளால் விளக்குகிறார். ஒப்பற்ற பாண்டிய மன்னன் மனம் மகிழுமாறு சிவபெருமான் கால் மாறி நடனமாடினார் என்பது வரலாறு. உண்மையில் நம் அகமிருந்து மாற்றமில்லாது விளங்கி கொண்டு இவ்வுலகில் ஒவ்வொரு உயிரும் அதனுள் விளங்கும் ஆன்மாவாகவும் தோன்றி, அவ்வான்மாவானது நிலையான ஆனந்தம் அடைவதற்கே இறைவன் பதம் மாறி நடமாறுகின்றார் என விளக்குகின்றார். கடவுளின் ஆடல் வெறும் கூத்தல்ல. இவ்வுலகில் இடைவிடாமல் நடந்து கொண்டுள்ள இயக்கமே ஆகும். தில்லையில் இடது பதம் தூக்கி ஆடும் ஆடல் சிவநடனம் எனவும், மதுரைப்பதியில் வலது பாதம் தூக்கி ஆடியது வாசி நடனம் திருவிளையாடல் எனவும் சொல்லப்படும். நிலையான ஆன்மானுபவமாகிய ஆனந்தம் பெறுவதற்கு உடலோடு கூடிய உயிர் அனுபவம் தேவைப்படுகிறது. நமது முன்னோர்கள் இறைவனை அகநிலையில் சிவமாகவும் சிவஜோதியாகவும், புறத்தே வாசியாக உயிர் காற்றாகவும் கண்டனர். அகம் ஒளிர் சிவஜோதியில் கலந்து மறைவதையே நோக்கமாக கொண்டு உடலை வெறுத்தனர். அந்த உடல் இல்லையெனில் உள் விளங்கும் ஆன்மா அனுபவம் பெற இயலாது என்பதை அவர்கள் அறியவில்லை. கோவில் கட்டுவதற்கு சாரம் அமைப்பார்கள். பின் கட்டி முடித்தவுடன் சாரம் எடுக்கப்பட்டு விடுகின்றது. அதைப் போலவே உள் விளங்கும் ஆன்ம ஜோதியை பற்றி கொண்டு உடலை விடுத்தனர் அல்லது சமாதி நிலையில் உள்ளொடுங்கி நின்றனர். இவ்விரு நிலைகளும் சித்தி நிலையை தருவன அல்ல. சுத்த சன்மார்க்கத்தின் அனுபவம் எல்லாம் கழுத்துக்கு மேற்பட்டதே ஆகும். ஒரு உடலில் ஏதாவது ஒரு உறுப்பு குறைவுபட்டால் அதனால் பாதிக்கப்படுவதில்லை. ஆனால் தலை என்ற உறுப்பு இல்லையெனில் வெறும் உடலாலோ பிற உறுப்புகளாலோ பயன் ஒன்றும் இல்லை. எனவே மனித பிறப்பின் சிறப்பு கடவுள் உண்மையை தேடி எங்கும் அலையாமல் நமக்குள்ளேயே காணும் தன்மை பெற்றிருப்பதுதான். நமது சிறந்த சிதாகாசத்தில் விளங்கும் அருட்பெருஞ்சோதியின் அருள் ஆற்றலே நமது உடல், உயிர், உணர்வு எல்லாமாக விளங்கி கனவு, நனவு நிலைகளிலும் சென்ற காலம், நிகழ்காலம், இனி வருங்காலம் எல்லாவற்றிலும் நம்மை இயக்க வைத்தும் இயங்கிக் கொண்டும் இருப்பதும் ஆகும் என்பதை அருளால் உணர்ந்து அந்நிலை நின்று மாறாது அருள் வாழ்வு நடத்தி நிலையான இன்ப வாழ்வை அடைவோம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி தயவு.